வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இன்றைக்கி நம்ம பீஸா பிறந்த கதை, அதாவது பீஸாவோட வரலாறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பீஸா எந்த நாட்டில் வந்து பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். பீஸா இத்தாலியிலேருந்து தான் வந்து பிறந்துச்சு. நிறைய மக்கள் சொல்கிறாங்க அமெரிக்காவிலேருந்து தான் வந்து பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வந்து இத்தாலியில் பண்டைய காலத்தில் மக்கள்லாம் அதிகமாக வந்து இந்த பீஸாவை தான் வந்து சாப்பிட்டாங்க. அப்போல்லாம் வந்து திராட்சை பழம் எல்லாமே வந்துலாம் போட்டு வந்து சாப்பிட்டாங்களாம். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து சீஸ்லாம் வந்து போட்டு வந்து சாப்பிட்டாங்களாம். அப்போல்லாம் வந்து பிரெட்டில் தான் வந்து அந்த பீஸாவை வந்து பண்ணுவாங்களாம். அப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அதை தான் வந்து மாறி வந்து பீஸா வந்து ரவுண்டாக ரவுண்டு ஷேப்பாக வந்து மாறி இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்களாம். அப்போல்லாம் மக்கள் வந்து பீட்டா பீட்டான்னு சொல்லிட்டு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வந்து சொல்வாங்கலாம். அந்த பீட்டாவை தான் வந்து இப்போ பீஸான்னு சொல்லிட்டு பேரை மாற்றி இப்போ பீஸா பீஸான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டும் வராங்கலாம். நிறைய பேர் வந்து மக்கள் இது வந்து அமெரிக்க உணவு தான் சொல்லிட்டு வந்து இந்த பீஸா வந்து சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்கன் ஃபுட் இல்லை, இட்டாலியன் ஃபுட். ஒரு கணக்கெடுப்பு வந்து பண்ணியிருக்காங்க, எந்த உணவை வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்க போது இந்த பீஸாவை தான் வந்து உலகத்தில் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றாங்க. அதுலேயும் வந்து அமெரிக்க மக்கள் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றது இந்த பீஸாவை தான். இந்த கொரோனா லாக்டவுனில் தான் அப்படி என்ன தான் ஃபுட்டை வந்து ஆன்லைனில் விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு வந்து எடுத்தாங்களாம். அப்போ இந்த பீஸாவை தான் வந்து அதிகமான மக்கள் வந்து ஆர்டரும் பண்ணி வந்து சாப்பிட்டாங்களாம். இந்திய மக்களுக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த பிரியாணி மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும். அடுத்தபடியானது வந்து இந்த பீஸா தான், அதிகமாக வந்து இந்த பீஸாவை தான் வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுப்பே எடுத்திருக்காங்க. பீஸாவை வந்து இட்டாலியில் முழுமையாக வந்து வாங்க மாட்டாங்களாம். அவங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த பைசாவை கொடுத்து தான் வந்து வாங்குவாங்களாம். மிச்சம் வந்து ஒரு 7 நாளில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்தும் வாங்குவாங்களாம். அதுதான் வந்து பீஸாயே ஓட்டோன்னு சொல்லிட்டு வந்து இட்டாலியில் வந்து விற்கவும் படுகிறது. அடுத்து பீஸாவில் வந்து தக்காளியெலாம் வந்து போட ஆரம்பித்தாங்களாம். ஒரு டைமில் வந்து தக்காளியின் விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிருந்தபோது வந்து தக்காளி அந்த பீஸாவில் வந்து போட்டப்ப அதனோட சுவையே வந்து அதிகமாகச்சு. மக்களுக்கும் வந்து விரும்பி வந்து சாப்பிடவும் ஆரம்பித்தாங்களாம். அதுக்கடுத்து வந்து இந்த பீஸாவின் கட்டம் கூட ஒரு முன்னேற்றம் அடைந்து எல்லோரும் வந்து பீஸா பீஸான்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து சாப்பிடவும் ஆரம்பித்தாங்களாம். இதான் வந்து பீஸாவோட கதை. பீஸா இட்டாலியில் தான் பிறந்துச்சு, அதுதான தான் வந்து மக்கள் இப்போ இந்தியாவிலையும் கூட விரும்பி விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.